ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி இந்தியா வேகமாக பயணித்து வருகிறது என்றும், நாட்டின் கனவை நினைவாக்க இந்தியர்கள் வியர்வை சிந்தி உழைத்து வருகின்றனர் என்றும் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நமது நாட்டின் புதிய பொருட்கள் உலக மக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது என்றும், இதற்காக உழைத்த விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை தான் பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். பத்ம விருது பெற்ற பாபா சிவானந்தாவின் உடற்தகுதியை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டோம். யோகாவில் அதிக ஈடுபாடு கொண்ட அவரது உடல்நிலை பற்றி நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கரின் தொடர்புடைய பஞ்ச தீர்த்தங்களுக்கு சென்றதை நான் பெருமையாக உணர்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த எழுச்சியூட்டும் இடங்களை பார்வையிட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார். நாளையும் நாளை மறுநாளும் தொழிலாளர் சங்கங்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால், அவசர காலங்களில் செயல்படுவதைப் போல 24 மணி நேரமும் மின் சேவை பாதிக்காதபடி கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என மத்திய மின்சார அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மின் தட்டுப்பாடு குறித்த புகார்களை சரி செய்யும் வகையில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும், மருத்துவமனைகள், ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் மின் தட்டுப்பாடு இல்லாததை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மீன்வளம் குறித்து இந்திய இலங்கை அதிகாரிகள் பங்கேற்ற 5வது கூட்டுக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மத்திய மீன்வளத்துறை செயலர் ஜனேந்திரநாத், இந்திய மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினார். மீனவர்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்றும், உயிரிழப்புகள் நடைபெறாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஓஎல்ஏ நிறுவனத்தின் பேட்டரி ஸ்கூட்டர் எரிந்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஓஎல்ஏ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பவிஷ் அகர்வால், வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம், ஸ்கூட்டர் எரிந்தது தொடர்பாக விசாரித்து வருகிறோம், விரைவில் காரணத்தை கண்டுபிடித்து சரி செய்து விடுவோம் என கூறினார். வேலூரில் நேற்று அதிகாலை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் பேட்டரி வெடித்ததில் தந்தை மற்றும் மகள் இறந்த நிலையில், தற்போது ஓஎல்ஏ ஸ்கூட்டர் தீப்பிடித்து எரிந்திருப்பது எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க யோசிக்க வைப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குற்ற வழக்கில் சிக்கி சிறையில் இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த சமீரா அப்துல் ரஹ்மான், முர்தசா அககர் அலி, அகமது ராஜா ஆகிய 3 பேரின் தண்டனை காலம் முடிவடைந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 3 கைதிகளும் வாகா எல்லையில் பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2021 மட்டும் நாடு முழுவதும் 215,328 போக்குவரத்து விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும், 1,898 கோடி அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நெடுஞ்சாலை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். அதிகபட்சமாக டெல்லியில் 71,89,000 பேருக்கும், தமிழகத்தில் 36,26,000 பேருக்கும், 17,41,000 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 553 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் 10,964 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை திட்டப்பணிகள் நடைபெற்றுள்ளது என்று கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் 2.0 திட்டம் மூலம் 13,960 கிராமங்களை திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத கிராமங்களாக மாற்றி தெலுங்கானா முதலிடத்தில் உள்ளது. 11,477 கிராமங்களை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாதவையாக மாற்றி தமிழகம் 2 இடத்தில் உள்ளது. தூய்மை இந்தியா இயக்கம் 2.0 திட்டத்திற்காக 140,881 கோடி ஒதுக்கப்பட்டு, கிராமப்புறங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுற்றுப்புற சுகாதாரப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த 10க்கும் மேற்பட்டவர்களின் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும், அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.
வானில் இருக்கும் இலக்கை தரையில் இருந்து சென்று தாக்கும் ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக முடிந்தது என பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான DRDO தெரிவித்துள்ளது. அதிநவீன சென்சார், ரேடார் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்டுள்ள ஏவுகணை ஒடிசா மாநிலம் பலாசூரிலிருந்து ஏவப்பட்டது என்றும், வானில் இருந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தது என்றும் DRDO அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணை விரைவில் இராணுவத்தில் இணைக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1421 கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதோடு ஒரே நாளில் 149 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 521,004 உயர்ந்துள்ளது. இதுவரை 183,20,10,30 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.